கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இதில் ஒரு 3 ரகசியம் இந்த ஒரு வேத வசனத்தில் அடங்கி இருக்குது. என்னவென்றால், ஜனங்களே, எக்காலத்திலும் தேவனை நம்புங்கள். எக்காலம் என்றால் என்ன? நாம் இப்போயிலேருந்து நாம் மரிக்கும் வரை இருக்கிற காலங்கள் வந்து எக்காலம்னு சொல்லலாம். இன்னொன்று, வாழும் மனிதனுக்கு உபத்திரவ காலம்னு வரும், துன்ப காலம்னு வரும், பஞ்ச காலம்னு வரும், ஆசீர்வாதமான காலம்னு வரும், கஷ்டகாலம்னு வரும். இப்படி சூழ்நிலைகள் மனிதனுக்கு மாறும். எந்த ஒரு மனிதனுமே வந்து சோதனையை சந்திக்காமல் பூமியில் வாழ முடியாது. சோதனையை சந்திக்க வேண்டியது வரும், உபத்திரவப்பட வேண்டியது வரும், அவமானப்பட வேண்டியது வரும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியது வரும். இதுதான் காலங்கள், மாறும், மனிதனுக்கு மாறும். வேதத்தில் எழுதியிருக்கு, ஜனங்களே, எக்காலத்திலும் தேவனை நம்புங்கள். உங்களுடைய காலம் வந்து சோதனை காலமாயிருந்தாலும், வேதனை காலமாயிருந்தாலும், அல்லது அவமானத்தின் காலமாயிருந்தாலும், நீங்கள் தேவனை தான் நம்பணும்னு வேதத்தில் எழுதியிருக்கு. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எக்காலம் அப்படின்லாம் கிடையாது. அவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறவர். வேதத்தில் எழுதியிருக்கு, தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆதியாகமத்தில் ஆபிரகாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது சர்வ வல்லமையில் தேவன் எப்படி மகிமையாக இருந்தாரோ, இப்பையும் அதே தேவன், மாறாத தேவன், அதே மாதிரி தான் இருப்பார். நம்மளுடைய காலங்கள், சூழ்நிலைகள், நம்முடைய இயல்பு வாழ்க்கை எல்லாமே மாறும்போது கூட தேவன் மாறாத தேவன் மாதிரியே தான் நமக்கு அவர் பதில் தருவார். இரண்டாவது, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். இந்த மாதிரியான காலகட்டத்தையெல்லாம் நம்ம கடக்கும் போதும் நம்மளுடைய மனம் வந்து வேதனை அடையும், ஒரு சிலருடைய மனம் உடையும், ஒரு சிலருடைய மனம் அந்த சந்தோஷத்தின் ஆசீர்வாதமான நாட்களில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தான் ஊற்றிவிடணும். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய எல்லா காரியத்தையுமே எல்லா மனிதர்கிட்டையும் போய் சொல்லுவது அல்ல, நம்மளுடைய எல்லா தேவைகள், நம்மளுடைய வேதனைகள் எல்லாவற்றையுமே நம் முதலாவது தெரியப்படுத்த வேண்டியது தேவனுக்கு மட்டும்தான். அவருடைய சமூகம்னா என்ன? நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது தான் சமூகம். அதுதான் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம், அவரை கூடி ஆராதிக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். அந்த இடத்துல வச்சு உங்கள் இருதயத்தின் வேதனை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஊற்றிடணும். அடுத்து எழுதியிருக்கு, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன்தான் மனிதர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்குமே அடைக்கலமாயிருக்கிறார். இதை வந்து அநேக நேரங்களில் நாம் மறந்துடுவோம். எப்படின்னா, ஜெபிக்கும்போது ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும்போதோ, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போதோ, அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கும்போதோ, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நம் இருதயத்தில் எப்பயுமே நினைக்கணும். ஜெபிக்கிறோம், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்னு அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோதான் நம்மளுடைய ஜெபம் வந்து கர்த்தர்கிட்ட கேட்டுட்டேன் ஜெபிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே போயிடுவோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மகிமை பொருந்திய தேவன் அப்படின்ற அந்த பயத்தோடையும் அந்த கனத்தோடையும் தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது கூட இது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வேதம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பயத்தோடு தான் நம்ம வேதத்தையும் தொடணும். எப்பயுமே நம்ம தியானிக்க வேண்டியது வானம், பூமி, சமுத்திரம். இது மூன்றிலும் இருக்கிற சகல ஜீவனையும் சிருஷ்டித்து இந்நாள் வரையும் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற ஒரே தேவன்
பிதாவாகிய தேவன்தான், அந்த தேவன்கிட்ட தான் நாம் இப்பொழுது விண்ணப்பத்தை செலுத்துகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்மளுடைய இருதயத்தெல்லாம் அவருடைய சமூகத்தில் ஓட்டணும். என வேதத்தில் எழுதியிருக்கு, தேவனே நமக்கு அடைக்கலமானவர். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். அப்படின்னா என்ன? கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கீழ் மக்கள் மேல் மக்கள் அப்படின்னா, நம் இருக்கிற நம்மளுடைய நிலைமையை பார்க்கிலும் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்கிலும் குறைவாக இருக்கிறவர்கள் கீழ் மக்கள், நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்கிலும் உயர்வாக இருக்கிற மக்கள் மேல் மக்கள். அந்த வசனத்துக்கு அடுத்து இந்த வசனத்தை ஏன் எழுதியிருக்குன்னா, அவர்கள் இரண்டு பேரையுமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். மாயையிலும் லேசானவர்கள் அப்படின்னா அதோடைய விளக்கம், இப்போது நம்ம சென்னை லாங்குவேஜில் சொல்லணும்னா இவங்கெல்லாம் ஒர்த்தே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் போயிட்டு கீழ் மக்கள் மேலும் ஒரு சிலர் மேல் மக்கள் மேலும் நம்பிக்கையை வைத்து நம் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே அந்த ஜனங்கள்கிட்ட போய் ஊற்றிடுவாங்க. எல்லா எந்த தேவைகள் எது இருந்தாலும் போயிட்டு முதலாவது ஜனங்கள்கிட்ட சொல்லி ஜனங்களை தான் நம்பியிருப்பாங்க, அந்த கீழ் மக்களையே நம்பியிருப்பாங்க, அந்த மேல் மக்களையே நம்பியிருப்பாங்க. அவங்க தான் நமக்கு கேடகம், அவங்க தான் நம்மளை பாதுகாத்துக்குவாங்கன்றது போல மனிதனுடைய இதயம் நாள் அளவில் அது மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாய் உண்டு. நாம் ஒரு சில சின்ன சின்ன காரியம்தானே அப்படின்னு நினச்சி சின்ன சின்ன காரியத்திலையும் மனிதனை நம்பி மனிதன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி எல்லா ரகசியத்தையும் சொல்லி அவர்கள் தான் நமக்கு கேடகத்தை போல் நம்மளை பாதுகாப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேதத்தில் எழுதியிருக்கு, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். அப்படின்னா அவர்களால் எந்த சூழ்நிலையும் எந்த காலத்திலையும் மனிதர்களை வந்து நம்மளை வந்து உதவி செய்யவோ நமக்கு பாதுகாப்பாகவோ இருக்க முடியாது. அப்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதே காரியம்தான் நாம் ஒரு முறை தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை பண்ணும்போதும் தேவன் நம்மிடத்துலையும் பேசுவார் இல்லைங்களா. நம்ம மனதில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மனதில் ஒரு காரியம் தோணும், இதை செய்யணும் அப்படின்னு. இல்லை ஒரு சில தரிசனங்கள் வரும், நம் தூக்கத்திலே ஒரு சில தரிசனங்களை காண முடியும், அல்லது வேத வார்த்தையில் கர்த்தர் நம்மளோடு பேசக்கூடும். இது வந்து பிசாசுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது ஒரு பெரிய ரகசியம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கர்த்தர்கிட்ட பண்ணுற விண்ணப்பம் வந்து யாருக்குமே தெரியாது. நீங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் போய் எல்லா கீழ் மக்கள்கிட்டையும் மேல் மக்கள்கிட்டையும் போய் ஊற்றும்போது என்ன ஆகுனா, அந்த விஷயம் வந்து பிசாசுக்கும் தெரியும், எல்லா மனிதருக்கும் தெரியும். ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு வரும்போது அதை அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடும். மனிதர்கள் மேலே அவனுடைய குறை இதுதானேன்னு சொல்லி அவங்களே அதை உபயோகப்படுத்தக்கூடும். இதற்கு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, இது வந்து சர்ப்பம், உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். ஆதியில் தேவன் வந்து ஆதாமை எவனை சிருஷ்டித்து அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தோட்டி அந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொன்ன பிறகு பாம்பானது வந்து ஸ்திரீயின் இடத்துல கேட்குது, இங்கே இவ்வளோ கனிகள் இருக்குது, இவ்வளோ பழங்களெல்லாம் இருக்குது, இது எதையுமே நீங்கள் புசிக்கக்கூடாது, இதை எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்குது. ஏன்னா சர்ப்பத்துக்கே தெரியாது அந்த கனியை மட்டும், அந்த பர்டிகுலரான அந்த ஒரு கனியை மட்டும் ஸ்திரீயானவள் புசிக்கும்போது அவர்கள் சாவே சாவார்கள், பாவத்தை அறிந்து கொள்வார்கள்ன்ற விஷயம் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னார். அந்த விஷயம், அந்த ரகசியம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய அது சாத்தானுக்கோ வேறு யாருக்குமே தெரியாது.
அந்த இடத்துல சாத்தான் வந்து அப்படி தான் தந்திரமாய் கேட்குது, இது எதையுமே புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களான்னு. அப்போ தான் அந்த ஸ்திரீயானவர் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது தேவன், இந்த ஒரு கனியை மட்டும்தான் புசிக்க வேணான்னு சொன்னார், அதை புசிக்கும் போது நாங்கள் சாவே சாவோம்னு சொன்னார்னு ஒட்டி தான் திரும்ப சாத்தான் சொல்லுது, அப்படி கிடையாது, அப்போ தான் உங்களுக்கு கண்ணு திறக்கப்படும், நீங்களும் தேவனை போல் ஆவீர்கள்னு ஒட்டி அந்த ஆசையில் அந்த அம்மா வந்து கனியை புசிச்சிடுறாங்க. அதுபோல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு தரிசனமாக இருக்கட்டும், ஒரு சொப்பனமாக இருக்கட்டும், அது மிகப்பெரிய ரகசியம். அதை வந்து கீழ் மக்களுக்கும் மேல் மக்களுக்கும் அதை தெரியப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை பார்க்கிலும் நல்லாய் வளர்ந்தவர்கள், தேவனுக்கு பயந்த தேவ பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அதை சொல்லி அதனுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது வந்து நமக்கு ரகசியத்தை கற்றுக்கொள்ள ஒரு காரியமாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் எல்லா விஷயத்தையும் போய் நம்ம இன்னொரு இடத்துல சொல்லும்போது அதுவே நாளைக்கு ஒரு நாள் ஆபத்தில் போய் நமக்கே முடிஞ்சிடும். வேதத்தில் எழுதியிருக்கு, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அப்போது நாம் இந்த காரியத்தின் மூலியமாக கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னென்னா, ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் பாரங்கள் எல்லாத்தையுமே முதலாவது நாம் சொல்ல வேண்டிய ஒரு நபர்னால் அது பிதாவாகிய தேவன்தான். அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா நம்ம ஒரு வேளை அதற்கு பதில் கிடைக்கும், கிடைக்காத ஒரு தடுமாற்றத்தை போல் நீங்கள் உணரும்போது வேணால் அதை மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கனாலும் பரவாயில்லை. ஆனால் தேவனுக்கு நீங்கள் முதலாவது அந்த உங்களுடைய தேவைகளை சொல்லும்போது ஃபஸ்ட்டு கணம் கர்த்தரை தான் நீங்கள் கனப்படுத்துவது போல் அந்த இடத்துல அமையும். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போய் கடைசியாக நீங்கள் கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ரகசியம், ஒரு தேவை, ஒரு காரியங்கள், அதை முதலாவது தேவன் இடத்துல சொல்லிவிட்டு அப்போது அது வந்து கர்த்தரையே நம்ம வந்து கனப்படுத்துவது போல் இருக்கும். கீழ் மக்களும் மேல் மக்களும் வந்து அவர்கள் எல்லாருமே நல்லது தான், எல்லா காலத்திலுமே அவர்கள் மூலியமாகவும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வார். என்றாலும் எந்த ஸ்தானத்திலும் நாம் நல்லா இருக்கும் காலத்திலும் சரி, நாம் ஆபத்து நேரத்தில் இருக்கும்போதும் சரி, எந்த ஒரு மனிதனை நம்பி இவர்கள் எனக்கு இந்த உதவியை செய்வார்கள்னு சொல்லி உங்கள் இருதயத்திலையும் உங்கள் குடும்பத்தை பற்றின ரகசியத்தையும் எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க. ஒரு நாள் அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அவர்கள் நம்மளுடைய அடைக்கலம் கிடையாது, அவர்கள் நம்மை பாதுகாத்துக்கிறவர்கள் கிடையாது. அப்படி எந்த மனிதனாலையும் பாதுகாக்க முடியாது, அதான் வேதத்தில் எழுதியிருக்கு. தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ அந்த மகிமை அவருடையது மட்டும்தான். ஒரு மனிதனை சிருஷ்டித்து அவர்களை இன்னால் வரையும் போஷித்த தேவன், எந்த காலத்திலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த மகிமை கொண்டவர் தேவன் மட்டும்தான். அந்த ஸ்தானத்தில் வேற எந்த மனிதனாலையும் இருக்கவும் முடியாது, அவர்களால் எக்காலத்திலும் மனிதனை பாதுகாக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. அப்போது எக்காலத்திலும் தேவனையே நம்பி அவருக்கு மட்டும் நம்ம எல்லா காரியங்களையும் செலுத்தி அவரை மட்டும் கனப்படுத்தி நாம் நம்முடைய தேவைகளை சொல்லும்போது அவர் நமக்கு அடைக்கலமாய் தான் இருப்பார். நாம் தவறு செய்து தேவனிடத்தில் போயிட்டு நான் இந்த தவறு செஞ்சிட்டேன் சுவாமி, இதுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்கன்னாக்க கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை செய்திருவார். அதை போய் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஹலேலூயா. 10வது வசனம், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். அப்போ தேவன் மேல் நம்பிக்கை வைங்கள்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அடுத்த வசனம், கீழ் மக்கள் மேல் மக்கள் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. 3வது, கொடுமையை நம்பாதிருங்கள். அதாவது வேதத்தில் ஒரு மனிதனை எப்படி தேவன் வந்து சிக்ஷிக்கிறாரோ அப்படி தான் அவர் சிக்ஷிப்பார். நாம் ஒரு சில நேரம் ஒரு சில தீர்மானத்தை எடுப்போம். அதாவது என்னன்னா, ஒரு தவறு ஒரு மனிதன் செய்யும்போது இவனை அடித்தாதான் அவன் கண்டிப்பாக திருந்துவான்னு சொல்லி அப்படி ஒரு நோக்கத்தில் போவோம். அவனை மன்னிங்கன்னு வேதத்தில் எழுதியிருக்கும்போது நாம் என்ன நினைப்போனா, இவனை அடித்து இவனை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு தரத்துனாக்க அவன் திருந்திடுவான் அப்படின்றது போல, இதுதான் கொடுமை. கொடுமையை நம்பாதீர்கள். கர்த்தர் என்ன வழியில்
நமக்கு சொல்லியிருக்கிறாரோ, வாழணும் சொல்லி என்ன பாதையை நம்ம கடைபிடிக்கணும் சொல்லியிருக்கிறாரோ, ஒரு சில நேரம் அதற்கு பதில் தாமதமாகும்னு நாம் நினைத்து ஷார்ட்கட்டில் போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம சரி செஞ்சிடலான்னு நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கடவுள் கடைசி நேரத்தில் மன்னிச்சிருவார் தானே, அதனால் நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சிருவோம், செஞ்சிட்டாக்க நமக்கு தேவையான பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும், சமாளிச்சிடலாம், அடுத்த முறை வேணால் இதை செய்யாமல் நம்ம கடவுள் சொன்னபடி நல்ல வழியில் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவர்களும் இருக்கக்கூடும். கொடுமையை நம்பாதீர்கள். அப்படியாப்பட்ட கொடுமையான காரியங்களுக்கு சுய புத்தியில் சாய்ந்து தேவனுடைய வேதத்தின்படி ஒரு காரியத்தை செய்யாமல், பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்யாமல், தேவ சித்தத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்யாமல், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தின் மேலே நம்பிக்கையை வைக்க கூடாதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். பொய் நாவினால் சம்பாதித்த பணம், ஏமாற்றி சம்பாதிக்கப்பட்ட இப்படியாப்பட்ட பொருட்களினால் அப்படியாப்பட்டதை சேர்த்து வச்சுக்கிட்டு, அப்படியாப்பட்டதை வாங்கி வச்சுக்கிட்டு, என்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி அதனால் நீங்கள் உங்களை பெருமை பேசிக்கிட்டு பெருமை பாராட்டாதிருங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஒருவேளை தேவன் எல்லாரையுமே ஆசீர்வதிப்பார், பூமியில் பிறந்த எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஒரு சில சூழ்நிலையில் நாம் கடன்காரன்களாய் மாறக்கூடும், கடன்லே வாழக்கூடும். ஒரு சில நாட்கள் தேவன் படிப்படியாய் மனிதனை உயர்த்தி கொண்டே வருவார். நம்ம கடன்காரனாக வாழும்போது அதிகமாக இஷ்டத்துக்கும் செலவு பண்ணியிருப்போம், ஒரு சில நேரம் அநேகரை நம்பி நிறைய பணத்தை கொடுத்துருப்போம். கர்த்தர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பார், நம்ம வீணான செலவு பண்ணக்கூடாது, யாரையும் நம்பி எதையுமே கொடுத்துடக்கூடாது. கடன் இன்னும் நம்ம நண்பனுக்காக கடன் வாங்கி நம்ம கடன் கொடுத்து நாம் இன்றைக்கி மாட்டிக்கக்கூடாதுன்னு நிறைய காரியங்களை கற்றுருப்போம். அதனால் சிக்கனமாய் ஞானமாய் நம்ம வாழ்ந்தால் கடனில் சிக்கிக்கொள்ளாமல் வாழலான்னு தீர்மானம் எடுப்போம். ஏன்னா இது தேவனே கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம்தான் நாம் விழுந்து போகும்போது ஒவ்வொரு காரியத்திலும். ஆனால் ஐஸ்வர்யம் அதிகமாகும்போது உன் நம்பிக்கையை பணத்து மேலே வைக்காதேன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்படி தேவன் படிப்படியாய் உங்களை உயர்த்தும் போது மாதம் வருகிற வருமானத்தை கடன் கட்டுறதுக்கும் வட்டி கட்டுறதுக்குமே செலவழித்த நாட்கள் போக, மாதம் வருகிற வருமானம் நீங்கள் சேர்த்து வைக்கிறதற்காகவும் அல்லது அநேக காரியங்களை செய்வதற்கோ, புதுசாக ஏதாவது லேண்டு வாங்கிறதுக்கு, இப்படி இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு வரும்போது அந்த பணத்தின் மேலே நம்பிக்கையை வச்சு இந்த பணம் இருந்தால் நம்ம இதை செஞ்சிருவோம், பணத்தை மூலியமாக இந்த காரியத்தை முடிச்சிருவோம்னு சொல்லி பணத்தின் மேலே நம்பிக்கை வையாதிருங்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போது இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்ட வசனத்தின்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த காலத்திலும் தேவனை மட்டும்தான் நாம் நம்பியிருக்கணும், அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்தின் பாரத்தையெல்லாம் ஊற்றணும். ஏன்னா எக்காலத்திலும் தேவன் ஒருவர் மட்டும்தான் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கீழ்மக்களும் மேல் மக்களும் மாயையானவர்கள். ஒருவேளை நமக்கு ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது உண்மையாலுமே நமக்கு உதவி செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். என்றாலும் வாழ்நாள் முழுவதும் அவர்களால் அப்படி உதவி செய்ய முடியாது. அதனால் நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கையெல்லாம் தேவன் மேலே தான் வைக்கணும். அடுத்தபடியாக பொல்லாப்பினால் கொடுமையை நம்பாதிருங்கள். கொடுமையான காரியங்களை நம்பி அந்த காரியத்தின் மூலமா ஒரு காரியத்தை செய்யலான்ற அந்த நம்பிக்கையை நமக்குள்ள வேண்டாம். கொள்ளை பொறினால் பெருமை பாராட்டுற காரியமும் வேண்டாம். தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தில் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையை வச்சு நாம் வாழவும் வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதித்து இன்றும் பூமியில் வாழும்போது, அன்னைக்கு எப்படி கர்த்தர் நம்மளை வறுமையில் வாழ வைக்கும்போது நம்ம எல்லாரிடத்திலும் அன்பாயும் தாழ்மையாகவும் பேசணுமோ, கர்த்தர் நம்மளை படிப்படியாக உயர்த்தும் போது கூட அந்த தாழ்மை அந்த அன்பில் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் வந்துடக்கூடாது. மனதளவுலையும் வரக்கூடாது, வெளியில் நடந்துக்கிற விதத்துலையும் அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ணுவாராக. ஹலேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, நீதியின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே,
அப்பா இப்போதும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா பவுல் பிரசங்கம் பண்ணும்போது லித்தியாளுடைய இருதயத்தை நீர் திறந்த போது தான் வேத வார்த்தையை அறிந்து கொள்ளும் ஞானம் அந்த பெண்ணுக்கு வந்தது சுவாமி. அப்பா நீர் ஒருத்தருடைய இருதயத்தை திறந்தால் ஒழிய யார்னாலும் வேத வசனத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தகப்பனே. இப்போதும் கூட எத்தனை பேர் உம்முடைய வேதத்தை கேட்டார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் இருதயத்தெல்லாம் கர்த்தர் நீர் திறப்பீராக தகப்பனே. இந்த வேத வார்த்தை அப்படியே அவர்கள் இருதயத்துக்குள்ள தங்கட்டும். தன் வாழ்நாள் முழுவதும் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே தேவனை மட்டும் நம்பி தன் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் மட்டும் இறக்கி வைக்கிற அந்த குணத்தை அவருக்கு தருவீராக தகப்பனே. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல், கொடுமையின் மேலே நம்பிக்கை வைக்காமல், கொள்ளை பொருளினால் மேன்மை பாராட்டாமல், தேவனுக்கு பயந்து ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஞானமாய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் நீர் தருவீராக. அவர்களுக்கு விரோதமாயும் அவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறோம் சுவாமி. கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தையும் கிருபையும் தருவீராக. அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பொருளாதார ஜீவியத்திலையும் அப்பா இதுவரை இருந்த வளர்ச்சியை விட இதற்கு மேல் அவர்களின் வளர்ச்சி அதிகமாய் உயர கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்கு விரோதமான தடைகளை கர்த்தர் நீக்குவீராக. அதற்கு தேவையான ஞானத்தையும் அப்பா தாழ்மையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கும் சுபாவத்தையும் கர்த்தர் நீர் தருவி. உம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருந்து உம்மை ஆராதிக்கிற அந்த பழக்கத்துக்குள்ளாக தேவன் நீர் அவர்களை நடத்துவீராக தகப்பனே. உம்முடைய சமூகத்துக்கு வர முடியாமல் பலவீனம், சோர்வு, தூக்கம், அந்த நேரத்தில் வேண்டாத வேற ஒரு ஆசை, வேண்டாத வேற ஒரு இன்ட்ரெஸ்டான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் தகப்பனே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து உமக்காக ஆத்துமா ஆதாய பண்ணி பரலோகத்துக்கு வரும்போது தகப்பனே உம்முடைய பிள்ளையாய் பிரகாசிக்கிற அந்த பாரத்தை இப்பொழுதே அவள் இருதயத்துக்குள்ளாக வைப்பீராக. தேவைகளோடும் வேதனையோடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பண தேவைக்காகவும் கடன்லையும் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலை பண்ணுவீராக. நல்ல ஞானத்தை தருவீராக. அப்பா பிள்ளைக்காக காத்திருக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் நீர் ஒரு நல்ல பிள்ளையை தருவீராக தகப்பனே. அப்பா நல்ல காரியங்கள் நடக்கணும்னு நினச்சி காத்திருக்கிறவர்கள் குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வரன் அமைவதாக தகப்பனே. என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தன் பிள்ளைக்கு தானியேலுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை வெளிப்பாடை தன் பிள்ளைக்கு தந்து அப்பா உம்மை ஆராதிக்கிற குடும்பம் தகப்பனே. படிப்பில் முதல் மார்க் வாங்கும்படி தேவன் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்த நீர் ஆசீர்வதித்து சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணும்படியான கிருபையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.